வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழக பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவு ஹைதராபாத் சென்ற பிரதமர் சங்காரெட்டி பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் மேலும் சிவில் விமான போக்குவரத்து துறையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிக்கு உதவும் வகையில் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் விமான ஆராய்ச்சி கழகத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதேபோன்று இரண்டாம் கட்ட பன்னோக்கு மாதிரி போக்குவரத்து சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய பிரதமர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முக்கியத்துவம் அளிப்பது போல் நாடு முழுவதும் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் இரண்டாவது நாளாக தெலுங்கானாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் அம்மாநில மக்களிடையே பாஜகவிற்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் ராஜ்கார் மாவட்டத்தில் இன்று பாரத ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அந்த யாத்திரை தற்போது மத்திய பிரதேசத்தை அடைந்துள்ளது ராஜ்கார் மாவட்டத்தில் சரண்பூர் பகுதியில் திறந்தவெளி ஜீப்பில் பயணம் செய்தபடி கட்சியினருடன் ராகுல்காந்தி யாத்திரையாகச் சென்றார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடைமடை வாய்க்கால்களை சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தூர்வாரும் பணியின் மூலம் அறுபத்து நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவித்தார் கோவை மாநகராட்சி பகுதியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சாலை மேம்பாட்டுத் திட்டம் குடிநீர் திட்டம் உள்ளிட்டவற்றை சிங்காநல்லூர் பகுதியில் தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று தொடங்கி வைத்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாண்டு காலமாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சாதனைகளுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்குவர் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு பேரணி விழுப்புரத்தில் நடைபெற்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொடங்கி சட்டக்கல்லூரி வரை நடைபெற்ற இந்த பேரணியில் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதரன் தொடங்கி வைத்தார் குழந்தை திருமணத்தை தவிர்த்தல் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கொண்டு பள்ளி மாணவிகள் பேரணியில் பங்கேற்றனர் விருதுநகர் மாவட்டம் கரிசல்குளம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவி மாலத்தி முட்டையில் உலக அதிசயங்களை ஓவியமாக வரைந்து கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளார் தாஜ்மஹால் சீன பெருஞ்சுவர் உள்ளிட்ட ஏழு அதிசயங்களை நாற்பத்தி எட்டு நிமிடங்களில் முட்டையில் ஓவியமாக வரைந்து சாதனை படைத்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய அவர் சிறுபான்மையினருக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக சிறுபான்மையினர் ஆணையம் செயல்படுவதாக கூறினார் தருமபுரி மாவட்டம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் விரைந்து ஏற்படுத்தி தரப்படுவதாக தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ரன்னிமேடு ரயில் நிலையம் பகுதியில் பதினோரு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி நகர பகுதிக்குள் வரத் தொடங்கின இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டு யானைகள் வராத வண்ணம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்